திருச்சி மக்களவை தொகுதியில் மதிமுக சார்பில் கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார் என வைகோ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். திருச்சி மக்களவை தொகுதியானது திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நின்று கழிக்கப்பட்டு வந்தன. திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து ஒப்பந்தம் போட்டபோது ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது என்று முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்ட அதே ஒப்பந்தத்தில் நானும் கையெழுத்திட்டிருக்கிறேன். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி ஒரு தொகுதி என்று எந்த தொகுதி என்று அதில் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு திரும்ப அவர்கள் காங்கிரஸோடு எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதுனால எங்களை அழைச்சி அறிவாலயத்துக்கு அழைச்சி அந்த ஒரு தொகுதி திருச்சிராப்பள்ளி என்று முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதில் நானும் கையெழுத்திட்டிருக்கிறேன். இங்கே பெருமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று 18/3/24 மாலை 3 மணி அளவில் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் தலைமையில் தாயகத்தில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் பொருளாளர் செந்தில் அதிபன், முதன்மை செயலாளர் துரை வைகோ, துணை பொதுச் செயலாளர்கள் மல்லை சத்யா, ஏ கே மணி, ஆடுதுறை முருகன், திமு ராஜேந்திரன், டாக்டர் ரோகையா மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் மறுமலர்ச்சி திமுக திருச்சிராப்பள்ளி தொகுதியிலே போட்டியிடுகிறது. இத்தேர்தலில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வு குறித்து கழக ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் கலந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களை கழக வேட்பாளராக போட்டியிடச் செய்வதென்று ஆட்சி மன்ற குழு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது. எங்களுக்கு ஏற்கனவே பம்பரம் சின்னம் இழந்ததே அது தவறான கணக்கு. மத்திய தேர்தல் கமிஷன் கணக்கு போடுவதிலே அவர்கள் 6% 5.99% இருந்தது 6 ஆக்கியிருக்கணும். 50 கீழே இருந்தால் பிராக்ஷனில் இந்த பக்கம் சேர்க்கலாம், 50 மேலடா பிராக்ஷனில் மேலே தான் சேர்க்கணும். ஆனால் எங்களுக்கு அப்படித்தான், எங்களுக்கு அங்கீகாரம் இழந்தோம், சின்னத்தை இழந்தோம். இப்போ அது சம்பந்தமாக தேர்தல் கமிஷனுக்கு டெல்லியிலே போய் முயற்சி பண்ணி மீண்டும் ஒரு நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆதாரங்களோடு, ஏனென்றால் கணக்கு விளக்கு, இன்கம் டாக்ஸ், ஆடிட் அக்கவுண்ட் எல்லாம் 100% கிளியரா வச்சிருக்கிறோம் மறுமலர்ச்சி திமுகவில். அது மாதிரி இந்த தடவையும் அதை கேட்டிருக்கிறோம். பொம்பரம் சின்னம் கிடைத்தால் மகிழ்ச்சி, அப்படி கிடைக்காவிட்டால் பொது சின்னங்கள் என்று தேர்தல் கமிஷனாலே வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலிலே இருந்து வேட்பு மனுவிலே குறித்து கொடுக்க வேண்டும். புது சின்னத்தை எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும்? உதயசூரியன்லாம் பழக்கமான சின்னம் என்று கருத்து சொல்லப்பட்டது. அதனால் தான் போன தடவை அவர்கள் ரொம்ப வற்புறுத்தினோடனே சரின்னு உதயசூரியன்ல போட்டி போட்டாச்சு. ஆனால் இப்படி போட்டி போடுவது சட்ட ரீதியாக தவறாக வந்துவிடும். அதற்கு ஏதாவது யாராவது வழக்கு போட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதோடு நம்முடைய தனித்தன்மையையும் பாதுகாத்துக் கொள்வதோடு அப்படி ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஆகவே தேர்தல் சின்னம் என்பது மறுமலர்ச்சி திமுகவுக்கு இன்னும் முடிவாகவில்லை. அது பம்பரம் சின்னத்தையே திரும்ப அவங்க கொடுத்தால் மிக்க மகிழ்ச்சி. அப்படி வாய்ப்பு இல்லாவிட்டால் இருக்கிற பட்டியலிலே இருந்து நாங்கள் அதில் 3 சின்னம் தேர்ந்தெடுக்கலாம். அதே சின்னத்தை மற்றவங்க கேட்டால் லாட் போட்டு எடுத்துருவாங்க. இதுதான் தேர்தல் முறை. அப்படி ஒரு சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து மக்களிடம் கொண்டு செல்வோம். கழகத் தோழர்கள் மிகுந்த வீராவேசத்தோடு தொழுத்து முள்ள இருந்த மாதிரி இருக்கிறாங்க, உணர்ச்சி மயமாக இருக்கிறாங்க. நாங்கள் தோழமை கட்சி ஆகிய திமுக எங்களுக்கு முழுக்க முழுக்க பக்கபலமாக இருக்கிறது. எங்கள் வேட்பாளரை ஜெயிக்க வைப்பதற்கும் திமுக பாடுபடும். அந்த நம்பிக்கையில்தான் நாங்கள் திருச்சிராப்பள்ளியிலே வெற்றி பெற முடியும் என்று சொல்கிறோம். அது திமுகவினுடைய கோட்டை திருச்சிராப்பள்ளி. நாங்களும் மற்ற எல்லா தொகுதிகளிலும் திமுக போட்டியிடுகிற தொகுதிகள், தோழமை கட்சிகள் போட்டியிடுகிற தொகுதிகள், எல்லா இடங்களிலும்
மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் அந்தந்த தொகுதிகளிலே அவர்கள் மெய்வருத்தம் பாராது, கொஞ்சம் சோறுக்கு இடம் கொடுக்காது பணியாற்றுவார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் மிக சிறப்பாக முயற்சி செய்து இந்த கூட்டத்தை ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அதில் முடிவு மேற்கொள்ளப்பட்டது. ஒருவர் கூட ஒரு மாற்று கருத்தை சொல்லவில்லை. யார் வேணாலும் பேசலாம்னு சொல்லியாச்சு, ஆனால் ஒருவர் கூட சொல்லவில்லை. அதற்கு மாறாக ஓங்கி குரல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள்லாம். வைகோதான் துறை வைகோதான் வேட்பாளர் என்று ஆக வந்து ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு வந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவ்வளவு பேருமே வைகோதான் துறை வைகோதான் வேட்பாளர் என்று நிர்வாக குழு உறுப்பினர்களே எல்லோரும் சொல்ல ஆரம்பித்து இது ஆட்சிமன்ற குழு அதுக்கு உட்பட்டதுதானே அந்த மாதிரி முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பருமலர்ச்சி திமுக கழகம் இதிலிருந்து கடுமையாக நாங்கள் பணியாற்ற வேண்டும். எனக்கு பத்திரிகையாளர்கள் ஊடகையாளர்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுங்க, மூணு நாள் தான் இருக்கு. கிராமத்தில் உள்ள விவசாயி படிக்க வரவன் அவன் அஞ்சு சின்னத்துல ஓட்டு போடுறான். ஒரு கிராமத்து விவசாயி ஊராட்சி மன்ற உறுப்பினருக்கு, ஒன்றிய குழு உறுப்பினருக்கு, கவுன்சிலருக்கு அஞ்சு சின்னத்துல ஓட்டு போடுறான். மூணு நாளைக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு ஓட்டு கூட தப்பான ஓட்டு கிடையாது. படிக்க தெரியாத பாமர மக்கள் கூட சின்னத்தை உடனே உள்வாங்கி கொண்டு தேர்தலிலே போட்டி போடுகிற அந்த சின்னங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள். ஆகவே அது ஒரு பிரச்சனையா இல்ல. இதற்கு முன்பு நாங்கள் முதல் முதல்ல பம்பரம் வாங்கினப்பையும் அப்பையும் கூட ஒரு வாரம் பத்து நாள் தான் இருந்தது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அதனால எங்களுக்கு ஒன்றும் பாதகம் வராது. ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சே. முன்னணி இருக்குன்னு நினைக்கல. நாங்கள் போய் அங்கே போய் ரெண்டு லாயர்ஸும் போய் முரளியும் செந்தில் செல்வனும் ரெண்டு லாயர்ஸும் எலெக்ஷன் கமிஷன்லே போய் இந்த கீழே உள்ள அதிகாரிகளை எல்லாம் பார்த்து அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம், எல்லாத்தையும் கொண்டு ஒப்படைச்சு தந்திருக்கு. ரொம்ப பார்ப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அது சாதகமான பதிலும் வரலாம், அதற்கு மாறாகவும் வரலாம். அப்படி வந்தாலும் அதையும் நாங்கள் எதிர்கொள்வோம். இன்றைக்கி எல்லாம் ஒற்றுமையாக ஒரே குரல் ஒலிக்கிறது. மறுமலர்ச்சி திமுகவிலே ஒரு சின்ன பிசுறு கூட இல்லை, ஒரு கருத்து வேறுபாடுங்கிறதுக்கான அடையாளமே இல்லைங்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு போர்க்களத்திலே கடுமையாக அடி வாங்கி கொண்டிருக்கிற பொழுது அந்த படை உறுதியாக நிற்கும். அது மாதிரி இன்றைக்கு மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே குரலாக இன்றைக்கு வந்து இந்த நிர்வாக குழுவிலே ஒரே ஒரு நாள் அழைப்பிலே வந்து கலந்து கொண்டு கருத்துக்களை சொன்னதிலே இருந்து இங்க கட்சியிலே இராணுவ கட்டுப்பாடு இருக்கிறது என்பதை நீங்களே நேரடியாக பார்த்தீர்கள். இந்த இயக்கத்திற்கு தேர்தல் காலத்திலே பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியம். அதை நேற்று ராகுல் காந்தி அவர்கள் கூட அதை பற்றி மீடியாவை பற்றி ரொம்ப நேரம் பேசினார். திருச்சியில் மற்ற கட்சிகள் கேட்க முடியாது, அதாவது தனியாக தனி சின்னமாக ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல, மற்றவங்க யாரும் கேட்க முடியாது. அது ஏதோ தவறு நடந்திருக்கு. அபர சின்னத்தை யாரும் கிளைம் பண்ண முடியாது. அது வந்து ரிசர்வ்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால மற்ற பொது சின்னங்கள் மாதிரி அதை சின்னத்தை கொண்டு போக முடியாது. கொடுத்தா எங்களுக்கு திரும்ப கொடுக்கலாம், இல்ல ரிசர்வ் சிம்பிளாவே வச்சிருக்கலாம். திமுகவின் பலம் தான் எங்கள் பலம். ஏங்க, ஏன் குறுக்கு கேள்வியில குதர்க்கமா கேக்குறீங்க? திமுகவின் பலம் தான் எங்கள் பலம் சொல்லிட்டேன், அதான் வலுவா இருக்கங்க. அவங்க எங்களுக்கு முழுக்க ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு தான் இந்த பதில் சொன்னேன். இன்னும் ஒரு சில நாட்களிலே தெரியும்.
கட்சி தேர்ந்தெடுத்திருக்கு, கட்சி ஒட்டுமொத்தமா ஒரு ஆள் பாக்கி இல்லாம ஒட்டுமொத்தமா அவரை தான் நிறுத்தணும்னு தேர்ந்தெடுத்திருக்கு. எங்க கட்சிக்குன்னு ஒரு சின்னம் முந்தி இருந்தது இல்ல, அந்த சின்னத்தையே திரும்பவும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். என்னை விட திறமையாக பேசுகிறாங்க ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி. திருச்சியில் மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார் என அறிவித்திருக்கிறார் வைகோ. அவர் செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்த்தோம்.